இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஏ வந்து ஒரு ரேஷியோ ப்ரொபோஷன் பர்சன்டேஜ் இந்த டாபிக் எல்லாம் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு டிஏ தான், மெயின்ஸ் லெவல் டிஏ தான். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரேஷியோ ப்ரொபோஷனில் தேர்ட் வீடியோவில் ஒரு மாடல் சொல்லியிருப்பேன். ரெண்டு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் தெரியாது, பட் அந்த ரிலேஷன் வந்துட்டு அது அவங்க கொஸ்டின்லேயே க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த க்ளூவை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு ரேஷியோவும் நம்ம கம்பைன் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக எதுக்கு நான் அப்படி சொல்லியிருப்பேன், ரெண்டு ரேஷியோ வந்துட்டு நம்ம ரிலேஷன் தெரியாமல் ஆட் பண்ணவோ மைனஸ் பண்ணவோ எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி ரெண்டையும் ஒரே ரேஷியோவாக மாற்றினதுக்கப்புறம் என்ன இது வேணாலும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அடிஷன் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாடல் தான் இந்த டிஏ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாடல் தான். ஓகேவா? ஸோ அந்த ரேஷியோ ப்ரொபோசல்னால் அந்த தேர்டு வீடியோ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க. ஸோ அஞ்சு பேங்க்லேயும் கிளர்க்கு, பிஓ, ஸ்பெஷலிஸ்ட் இவங்களுடைய நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பர்சன்டேஜில் சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐசிஐசிஐயில் வந்துட்டு என்ன சொல்லிக்கலாம் பாருங்க, கிளர்க் வந்து 30%, பிஓ வந்து 36% சொல்கிறாங்களே. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணினா 66 ஆயிடுச்சா? ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 34. அந்த 34% வந்து யார்? ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அது வந்து நம்மகிட்ட பிளாக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிஸ்ஸிங் டேபிள் மாதிரி. ஓகேவா? ஸோ இப்படி தான் பண்ணணும். இப்போ ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயிஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து 100% எடுத்துகிட்டு என்ன டேட்டா இல்லையோ மற்ற ரெண்டையும் ஹண்ட்ரட்லேருந்து அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஹெச்டிஎஃப்சி இஸ் 80% மோர் தேன் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் பிஓபி. ஓகேவா? ஃபஸ்ட்டு பிஓபி, ஹெச்டிஎஃப்சி ரெண்டுலத்துலையும் அந்த கிளர்க்கு எவ்வளவு, பிஓ எவ்வளவு, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எவ்வளவு, அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஸோ நாங்கள் வந்து கிளர்க்கு, இங்கே வந்து பிஓ எழுதிக்கிறேன், இங்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எழுதிங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எழுத போகிறது பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ அதில் வந்து என்ன ரேஷியோ சொல்லியிருக்காங்க டேபிளில்? ஓகே, ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி எழுதுங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் இவங்க மூணு பேர் என்ன பர்சன்டேஜில் இருக்காங்க? ஸோ ஃபிஃப்த் ரோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளர்க்கு வந்து எம்டியாக கொடுத்துருக்காங்க, பிஓ வந்து 45%, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வந்து 20%. ரெண்டையும் ஆட் பண்ணினா 65% வருமா? டோட்டல் 100%னா 65 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிளர்க் எவ்வளோ இருப்பாங்க? 35% இருப்பாங்க. ஸோ கிளர்க்கு வந்து 35%, பிஓ வந்து 45%, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வந்து 20%. ஓகேவா? அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ அதில் என்ன பர்சன்டேஜ்னு பாருங்கள். இவங்க மூணு பேரும் பேங்க் ஆஃப் பரோடாவில் அதே மாதிரியே பிஓ 40%, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வந்து 28 சொல்கிறாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணியா 68, 100% மைனஸ் பண்ணிங்கன்னா 32% வந்து யார்? கிளர்க்கு. ஓகேவா? ஸோ கிளர்க்கு வந்து 32%, பிஓ வந்துட்டு 40%, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வந்து 28%. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோ மாதிரி எழுதிருக்கேன். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி வந்து 5 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 7:9:4 இருக்குமா? ஸோ 7:9:4. அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எதால் பண்ணலாம்? ஸோ அதை வந்து 4 டிவைட் பண்ணிங்கன்னா இது 8 இருக்கும், இது வந்து 10 இருக்கும், இது வந்து 7 இருக்குமா? ஓகே, இப்போ ரெண்டு ரேஷியோ கிடச்சிச்சா. இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு பேங்க்குக்கும் அந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து ரேஷியோவில் எழுதிட்டோம், கொடுத்துருக்க பர்சன்டேஜை நம்ம ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அந்த ரேஷியோ ப்ரொபோசல் நான் தேர்ட் வீடியோவில் சொன்னேன்ல, அந்த மாடல் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம அந்த மாடலை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க நமக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் ஹெச்டிஎஃப்சி வந்து பிஓபியில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸோட 80% மோர்னு சொல்கிறாங்க. அப்போ பிஓபியில் 100 இருந்தால் டோட்டல் எம்ப்ளாயிஸ், ஹெச்டிஎஃப்சியில் 180 இருப்பாங்களா? ஸோ ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன, 5:9 இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க இது வந்து மேலே இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி, கீழே இருக்கிறது வந்து பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேவா? ஸோ அந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இன்ட்டு 9, ஹெச்டிஎஃப்சி வந்து 9 யூனிட்ஸு, பேங்க் ஆஃப் பரோடா வந்து 5 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்க அந்த கண்டிஷன் படி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். அடுத்து எதையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஹெச்டிஎஃப்சியில் இருக்க டோட்டலையும் பிஓபியில் இருக்க டோட்டலையும் தான் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா பிஓபியில் இருக்க டோட்டல் கூட 80% மோர்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு அதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும் போட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எதை கம்பேர் பண்ணுறாங்களோ அது இன்னும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணாதான் இந்த மெத்தட் கரெக்டாகவும் ரெண்டு ரேஷியோவும் ஒரே ரேஷியோவாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணணும். இங்கே வந்து டோட்டல் என்ன வருது, 16:20 வருது. இங்கே டோட்டல் 25 வருது.
ஸோ 20 25 நீங்கள் எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்க? எல்சிஎம் வந்து 100 எடுத்தீங்கன்னா, ஸோ இந்த 20 வர்ற டேமை இன்ட்டு 5 பண்ணணும், இந்த 25 வர்றதை இன்ட்டு 4 பண்ணணும். ஸோ அப்போ தான் எல்சிஎம் 100 ஈக்குவேட் ஆகும். ஸோ மேலே இருக்கிறத இன்ட்டு 5 பண்ணுவீங்க, கீழே இருக்கிறத இன்ட்டு 4 பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போது இது அப்படியே உள்ள வந்து மல்டிப்ளை பண்ண அவசியம் கிடையாது. காமனாக இருக்கிறத நீங்கள் வெளியிலே கேன்சல் பண்ணிடலாம். எது எது காமனாக இருக்கு பாருங்க, 5 காமனாக இருக்கு. ஓகே, கேன்சல் பண்ணியாச்சு. 9 கேன்சல் பண்ண முடியாது, உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 9 உள்ள கொண்டு வந்துட்டிங்கன்னா 63, இங்கே வந்து 81, இங்கே வந்துட்டு 36, நெக்ஸ்ட் இங்கே 4 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 32, இது வந்து 14 இருக்கும், இது வந்து 28 இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அவங்க சொல்லியிருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். அடுத்த கொஸ்டின் நம்மளோட என்ன கேட்குறாங்க, ஹெச்டிஎஃப்சியில் இருக்க மேல் டு ஃபீமேல் பிஓ. ஸோ பிஓன்றது இங்கே சென்டரில் இருக்க காலம். ஸோ ஹெச்டிஎஃப்சின்றது மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சியில் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பிஓவில் மேல் ஃபீமேல் ரேஷியோ வந்து என்ன சொல்கிறாங்க, 5:4 சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 9 யூனிட்ஸாக நமக்கு டோட்டலாக டோட்டல் நம்பர் ஆஃப் பிஓ வந்து 81. 81 9 யூனிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், மேல் டு ஃபீமேல். ஸோ மேல் வந்து 45 இருப்பாங்க, ஃபீமேல் வந்து இது வந்து எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, ரேஷியோலேயே அவங்க சொல்லியிருக்க நம்பருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 45:36 ரேஷியோவில் இருப்பாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, பிஓபியில் வந்துட்டு 5:3 ரேஷியோவில் இருக்காங்க. பிஓபியில் பிஓ வந்துட்டு எது 40, டோட்டல் நம்பர் ஆஃப் பிஓ வந்து 40. 40 5:3 ரேஷியோவில் பிரிச்சிங்கன்னா என்ன வரும், 25:15 வருமா? இப்போ கொஸ்டின் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் மேல் பிஓ இன் எம்ப்ளாய் மேல் பிஓ இன் பிஓபி, இந்த வேல்யூ வந்துட்டு வாட் பர்சன்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இன் ஹெச்டிஎஃப்சி. ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ் வந்து என்ன கேட்குறாங்க, 25:36 இதுதான் கேட்குறாங்க உங்கள்கிட்ட மட்டும். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது வந்து 4 கேன்சல் பண்ணால் 25/9 வரும். ஸோ 625/9 பர்சன்டேஜ்னு வரும். ஸோ 625/9 பர்சன்டேஜ் இந்த கொஸ்டனோட ஆன்சர். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே வந்துட்டு பிஓ இன் பிஎன்பி அண்ட் எஸ்பிஐ ரேஷியோ வந்து 28:15 சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிஎன்பிக்கும் எஸ்பிஐக்கும் 3 கேட்டகரியில் இருக்க நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸையும் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பிஎன்பி எழுதுறேன். ஸோ பிஎன்பி கிளர்க்கு பிஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். இப்போ பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவங்க மூணு பேர் என்னென்ன பர்சன்டேஜில் இருக்காங்க பாருங்கள். பிஎன்பியில் வந்துட்டு செகண்ட் ரோவில் பாருங்கள், கிளர்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 28%. ஸோ ரிமைனிங் இருக்க பிஓ ஸ்பெஷலிஸ்ட்டை பற்றி நமக்கு எதுவும் ப்ளூ சொல்ல, பட் செகண்ட் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கொஸ்டினில், ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் டு கிளர்க் இன் பிஎன்பி இஸ் 15:14. அதாவது இந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் இந்த கிளர்க்குக்கும் உள்ள ரேஷியோ சொல்கிறாங்க, இது 15 யூனிட்டாக இருந்தால் இது 14 யூனிட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ கிளர்க்கோட பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். அப்போ அந்த 14 யூனிட் வந்து 28%னா ஸ்பெஷலிஸ்ட் வந்து 15 யூனிட் சொல்கிறாங்களா, எவ்வளோ வரும்? ஸோ 14:28 15 வந்து 30% இருக்குமா? ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வந்து 30%. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 58, 100 58 மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்க 42% வந்து பிஎன்பியில் இருக்க நம்பர் ஆஃப் பிஓ. ஓகேவா? அடுத்து ஸ்டேட் பேங்க். ஸோ எஸ்பிஐயில் உங்கள் மூணு பேர் என்னென்ன ரேஷியோவில் இருக்காங்க, எஸ்பிஐயில் வந்துட்டு கிளர்க்கு 30%, ஸ்பெஷலிஸ்ட் 25%. ஸோ 30 இவங்க வந்துட்டு 25%, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 55, 100 55%, ரிமைனிங் இருக்க 45 வந்து பிஓவாக இருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் ரேஷியோவாக எழுத போகிறோம், பர்சன்டேஜ்லேருந்து ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிஎன்பி வந்து 4 கேன்சல், சார் 4 பண்ண முடியுமா? ஸோ 2 தான் பண்ண முடியும் மேக்ஸிமம். ஸோ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 14 இருக்கும், பிஓ வந்துட்டு 21 இருக்கும், இவங்க வந்துட்டு 15 இருப்பாங்க ஸ்பெஷலிஸ்ட். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க்குக்கு வந்து எதால் பண்ணலாம், 5 பண்ணிங்கன்னா இது வந்து 6 இருக்கும், இது 9 இருக்கும், இது வந்து 5 இருக்கும். ஓகேவா? இப்போ பர்சன்டேஜ் வந்து நம்ம ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரெண்டு ரேஷியோவுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்க போகிறோம். நமக்கு ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன க்ளூ சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பிஓ இன் பிஎன்பி அண்ட் எஸ்பிஐ வந்து 28:15. ஸோ பிஎன்பி பிஓக்கும் எஸ்பிஐ பிஓக்கும் உள்ள ரேஷியோ வந்து 28:15 சொல்கிறாங்க. ஸோ இங்கே பிஎன்பின்றது வந்து நமக்கு மேலே இருக்குது, ஸ்டேட் பேங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ பிஎன்பி வந்து 28 யூனிட்டாக, ஸோ இந்த ரேஷியோவை இன்ட்டு 28 பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ பிஓ வந்து 15 யூனிட்ஸ். ஸோ இந்த
ரேஷியோ வந்து 15 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி ஆகணும், அப்போ தான் ரெண்டு ரேஷியோ நம்ம வந்து கம்பைன் பண்ண முடியும். என்ன சொல்கிறாங்க, எதையும் எதையும் கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், நம்பர் ஆஃப் பிஓ இன் பிஎன்டியையும் நம்பர் ஆஃப் பிஓ இன் எஸ்பிஐயையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ரெண்டு வேலையும் ஈக்குவேட் பண்ணணும், அப்போ தான் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ பிஎன்டியில் நம்பர் ஆஃப் பிஓ வந்து 21, எஸ்பிஐயில் 9. ஸோ 21-9 ஈக்குவேட் பண்ணணும், என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 21-9 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 42-84-168 வருமா, ஸோ 21-9. ஸோ அப்படி இல்லைனா ரெண்டையும் ஒன்றுக்கொன்று மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 21-9 நைனை 21 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சது, ஈக்குவேட் ஆகிடும். உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ இந்த 21 வர்றத 9 இந்த 9 வர்றத 21 மல்டிப்ளை பண்ணிங்கனாலே ஈஸியாகிடும். ஓகேவா, இப்போ 5-4 ரெண்டு நம்பர் இருக்குது, இதை ஈக்குவேட் பண்ணணும்னா இதை இன்ட்டு 4 பண்ணணும், இதை இன்ட்டு 5 பண்ணணும். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள் காமன் டைம். ஸோ 7 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 times, இது 3 times, அகைன் இது 3 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 times போகும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 times போகும். ஸோ மேலே 4 மட்டும் இருக்குது, கீழே 5 மட்டும் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 4 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 56, இது வந்து 84, இது வந்து 60. அதே மாதிரியே 5 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 30-45, இது வந்து 25 இருக்கும். ஓகேவா, இப்போ நம்மகிட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் சொல்கிறாங்களா, இப்போ இது நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒரே ரேஷியோவாக மாறிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மேலே டோட்டல் வந்து என்ன வருது, 56-60-140-200 வருது. ஸோ இங்கே டோட்டல் என்ன வருது, 30-75-100. ஸோ டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து ரெண்டு பேங்க்லேயும் 300. இந்த 300 வேல்யூ தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, 7200 சொல்கிறாங்க. அப்போது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் இன் எஸ்பிஐ அண்ட் பிஎன்பி. ஸோ ஸ்பெஷலிஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் காலம். ஸோ பிஎன்பியில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கும் எஸ்பிஐயில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ 60-25 டிஃபரன்ஸ் வந்து என்னது, 35 வருதா. ஸோ 35 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஸோ 300 யூனிட்ஸ் வந்து 7200, 1 யூனிட் வந்து 24. ஸோ 35 × 24 பண்ணிங்கன்னா என்ன வரும், 700-840 வருமா. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 840. ஓகே, அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இது வந்து சிமிலர் டு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரியே. இங்கே வந்து எதை எதையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஐக்கும் ஹெச்டிஎஃப்சியும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நான் ரெண்டு இடத்துலையும் என்னென்ன பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ்லேருந்து ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுவோமா. ஸோ எஸ்பிஐயில் இருக்க பர்சன்டேஜ் ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா காமன் ஃபேக்டர் வந்து 5 தான். ஸோ 5 எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எஸ்பிஐயில் ரேஷியோ வந்து என்ன வந்துடும், 6-9-5 இருக்கும். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியில் ரேஷியோ என்ன மாறிடும், இங்கேயும் 5 தான் காமன். ஸோ 5 டிவைட் பண்ணிங்கன்னா 7-9 இது வந்து 4 இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் ஹெச்டிஎஃப்சி வந்து 50% மோர் தேன் தட் ஆஃப் எஸ்பிஐ. ஸோ எஸ்பிஐயில் 100 இருந்தால் ஹெச்டிஎஃப்சியில் என்னவாக இருக்கும், 150 இருக்கும். ஸோ 50% மோர்னா அதானே மீனிங். ஸோ சிம்பிஃபை பண்ணிங்கன்னா 2:3 வருமா. ஸோ எஸ்பிஐ ரேஷியோவை 2 மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, ஹெச்டிஎஃப்சி ரேஷியோவை 3 மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ × 2 × 3. ஓகே, அடுத்து வந்து எதையும் எதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, எஸ்பிஐயில் இருக்கிற டோட்டலையும் ஹெச்டிஎஃப்சியில் இருக்கிற டோட்டலையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை ரெண்டே ஈக்குவேட் பண்ணுவோம், அப்போ தான் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ டோட்டல் எவ்வளோ வருது பாருங்கள், 6-9-15-20, ஹெச்டிஎஃப்சியில் 7-9-16-20. ஸோ எஸ்பிஐலையும் 20 இருக்குது, ஹெச்டிஎஃப்சியிலையும் 20 இருக்குது. ஸோ நீங்கள் ஈக்குவேட் பண்ண அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு சம்மலையும் வேறு வேறு டோட்டல் இருந்துச்சு, அதனால ஈக்குவேட் பண்ணோம். இங்கே வந்துட்டு ஆல்ரெடி அதுவே ஈக்குவேட்டில் தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ 20-20 இருக்குது, நீங்கள் ஃபர்தராக ஈக்குவேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாக இந்த 2 & 3 உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிங்கனாலே வேலை முடிஞ்சு. ஸோ 2 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எஸ்பிஐ ரேஷியோ வந்து 12 மாறிடும், 18 இது வந்து 10 மாறிடும். இங்கே 3 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 21, இது வந்து 27, இது வந்து 12 மாறிடும். இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேங்க்லையும் இருக்க இந்த கிளர்க்கு, ஸோ இந்த நம் டோட்டல் நம்பர் ஆஃப் கிளர்க்கு வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ 12 + 21 33 யூனிட்ஸா, இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கிளர்க் வந்து 3630 சொல்கிறாங்க. ஸோ 33 யூனிட்ஸ் வந்து 3630. நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, டோட்டல் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இன் போத் பேங்க்ஸ். ஓகே, ஸோ 10, 12, 22 வருதா. ஸோ லெஃப்ட் சைடு வந்து இது 3 யூனிட்ஸ், இது 2 யூனிட்ஸா, 11 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 3 இருக்கும், இது 2 இருக்கும். ஸோ உங்களுக்கு 3 யூனிட்ஸ் வந்து 3630, அப்போ 2 யூனிட்ஸ் வந்து எவ்வளோ வரும், 3 யூனிட்ஸ் வந்து 3630, 1 யூனிட் வந்து 1210 வரும். ஸோ 2 யூனிட் வந்து அப்படியே அதை 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2420 இருக்கும்.
சோ இந்த क्वेश्चन ஆன்சர் வந்து 2420 கே அடுத்து फोर्थ क्वेश्चन வந்து ஐசிஐசிஐயும் பேங்க் ஆஃப் பரோடாவையும் கம்பேர் பண்றாங்க சோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த पर्सनेज எழுதி வச்சுங்க சோ ஐசிஐசிஐ பேங்க் ஆஃப் பரோடா கிளர்க் பிஓ ஸ்பெஷலிஸ்ட் சோ ஐசிஐசிஐல மூணு என்ன पर्सनेजல இருக்காங்க 30 36 ஆ ஆட் பண்ணீங்கன்னா 66 ரிமைனிங் இருக்க 34 வந்து ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க சோ 30 36 ரிமைனிங் 34 அதே மாதிரியே பேங்க் ஆஃப் பரோடா இன்னொரு பேங்க் பிஓபி சோ பிஓபில அவங்க மூணு பேர் என்ன ரேஷியோல இருக்காங்க பிஓவும் ஸ்பெஷலிஸ்டும் 40 28 அப்ப ரிமைனிங் இருக்க 32 வந்து கிளர்க்கா இருப்பாங்க சோ 32 40 28 ஓகேவா சோ வந்து பேங்க் ஆஃப் பரோடா அடுத்து என்ன பண்ணுவோம் परसेंटेजல எழுதி இருக்கோம் அத வந்து ரேஷியோ கன்வர்ட் பண்ணுவோமா சோ இங்க இதெல்லாம் காமன் ஃபேக்டர் சோ 2 ஆல கேன்சல் பண்ணினா இது வந்து 15 இது 18 இது 17 அதே மாதிரி இதுல இதெல்லாம் காமன் ஃபேக்டர் இருக்கு 4 சோ 4 ஆல டிவைட் பண்ணினா இது வந்து 8 னு மாறிடும் இது 10 னு மாறிடும் இது வந்து 7 இருக்கும் ஓகே அப்ப ரேஷியோல எழுதியாச்சு இது வந்து ஐசிஐசிஐ பேங்க் இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா அடுத்து வந்து என்ன சொல்றாங்க टोटल नंबर ऑफ एम्प्लॉइज इन आईसीआईसीआई एंड बीओबी 667 सो आईसीआईसीआई बैंक ऑफ बड़ौदा टोटल नंबर ऑफ एम्प्लॉइज வந்து 667 सो आईसीआईसीआई வர ரேஷியோவை இன்டு 6 பண்ணிக்க போறீங்க பேங்க் ஆஃப் बड़ौदा ரேஷியோ வந்து இன்டு 7 பண்ணிக்க போறீங்க அடுத்து என்ன பார்க்கணும் எதையும் எதையும் கம்பேர் பண்ணிருக்காங்க ரெண்டுதுலயே இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கம்பேர் பண்ணிருக்காங்க சோ ஐசிஐசிஐல டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் எவ்வளவு வர்றாங்க 33 பாத்தீங்கன்னா 50 வருது பேங்க் ஆஃப் बड़ौदाல 18 25 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
45 54 இது வந்து 51 அதே மாதிரி இத இன்ட் 7 பண்ணீங்கனா 56 70 இது வந்து 49 Average salary of the specialist in ICIC வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசருக்கு 80 ரூபாய் டோட்டல் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசரோட salary வந்து 97920 னு சொல்லிருக்காங்க அப்ப நம்பர் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் வந்து எவ்வளவு இருப்பாங்க சோ நம்பர் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் வந்து டோட்டல் salary-ய இன்டிவிஜுவல் salary-ல டிவைட் பண்ணினா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கிடைச்சிரும் டோட்டல் salary வந்து 97280 சோ 97920 சோ 97920 இது வந்து இண்டிவிஜுவல் சாலரி வந்து எவ்வளவு 80 இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க சோ பண்ணீங்கன்னா 8 ஆல் கேன்சல் பண்ணீங்கன்னா 12 டைம்ஸ் போமா ரிமைனிங் 2 டைம்ஸ் சோ 4 டைம்ஸ் சோ நம்பர் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் இன் ICIC வந்து 1224 அப்போ நம்மட்ட வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन நம்பர் ஆஃப் PO இன் ICIC அண்ட் BOB சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் வந்து ICIC ல என்னது சோ மேல இருக்கிற ICIC கீழ வந்து B பேங்க் ஆஃப் பரோடா சோ ICIC ல நம்பர் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் வந்து 51 இந்த 51 யூனிட்ஸோட வேல்யூ தான் இந்த 1224 சோ 1 யூனிட் வந்து என்ன வரும் சோ 122 ல 2 டைம்ஸ் போமா 102 ரிமைனிங் 204 ல 4 டைம்ஸ் போமா சோ 1 யூனிட் வந்து 24 அப்ப வந்துட்டு நம்ம என்ன கேக்குறாங்க டிஃபரன்ஸ் बिटवीन நம்பர் ஆஃப் PO அண்ட் ICIC இன் BOB சோ BOB ல நம்பர் ஆஃப் அதாவது ரெண்டு பேங்க்ல இருக்க PO டிஃபரன்ஸ் கேக்குறாங்க சோ மேல வந்து 54 கீழ 70 இருக்கா டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது உங்களுக்கு 16 யூனிட்ஸ் வருது ரேஷியோ சோ 1 யூனிட் 24 னா 16 யூனிட்ஸ் வந்து என்ன வரும் 320 64 384 வரும் சோ இந்த क्वेश्चन ஆன்சர் வந்து 384 சோ லாஸ்ட் क्वेश्चन வந்து ICICI யும் PNB யும் கம்பேர் பண்றாங்க சோ ரெண்டுதுல இருக்க परसेंटेज எழுதிட்டேன் ICICI ல உங்களுக்கு எல்லாமே இருக்கும் பட் PNB ல கிளர்க்கு மட்டும் தான் 28% சொல்லிருப்பாங்க சோ PO பத்தியும் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் பத்தியும் எதுவும் கொடுக்கல பட் அந்த ஃபர்ஸ்ட் சம்ல நான் யூஸ் பண்ணோம் இல்லையா டேட்டா அதை தான் இங்க யூஸ் பண்ணிருப்போம் சோ கிளர்க்கும் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசரும் 14:15 இந்த ரேஷியோல இருப்பாங்க சோ 14 யூனிட்ஸ் 28% னா 15 யூனிட்ஸ் வந்து 30% இருக்கும் சோ 58 ரிமைன் இருக்க 40 தான் PO இருக்கும் ஓகேவா இப்போ परसेंटेज எழுதியாச்சு அடுத்து என்ன பண்ணுவோம் परसेंटेज வந்து ரேஷியோ கன்வர்ட் பண்ணுவோமா சோ ICICIல காமன் ஃபேக்டர் வந்து என்ன வரும் 2 ல கேன்சல் பண்ணீங்கன்னா 15 18 இது வந்து 17 இருக்கும் ICICI
அதே மாதிரி பிஎன்பியில் வந்து என்ன வரும், ஃபோரால் பண்ண முடியாது. ஸோ டூவால் பண்ணிங்கன்னா இது 14, இது வந்து 21, இது வந்து 15 இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐசிஐசியில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸும் பிஎன்பியில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸும் என்ன ரேஷியோவில் இருக்காங்க, 10:7 ரேஷியோவில் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஐசிஐசிஐன்னு வர்ற ரேஷியோவை இன்ட்டு 10 பிஎன்பின்னு வர ரேஷியோவை இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணி போறீங்க. ரெஸ்பெக்டிவாக என்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து இன்னொரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், எதையும் எதையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுலேயும் ஈக்குவேட் பண்ணுவோம். ஐசிஐசியில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸையும் பிஎன்பியில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் என்ன வருது, மேலே 50 வருது, கீழேயும் 50 தான் வருது. ஸோ 50-50 அதுவே ஆல்ரெடி ஈக்குவேட் ஆகி தான் இருக்கு. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம 10:7 டேரெக்டாக உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணிடுங்க. 150, 180, இது வந்து 170. ஸோ இங்கே 7 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 98, இது வந்து 147, இது வந்து 105. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஐசிஐசி வந்து 3600 மோர் தேன் தட் ஆஃப் பிஎன்பி. ஸோ டோட்டல் வந்து என்ன வருது, 150, 330, 500 வருதா? ஸோ இங்கே டோட்டல் வந்து என்ன வருது, 98, 198, 238, 245, 250, 350. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருது, டோட்டல் எம்ப்ளாயிஸ் 150. ஸோ இந்த 150 யூனிட்ஸோட வேல்யூ தான் 3600. அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, கிளர்க்கில் இருக்க டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ கிளர்க்குன்றது ஃபஸ்ட்டு காலம், ஐசிஐசியில் இருக்க கிளர்க்குக்கும் பிஎன்பியில் இருக்க கிளர்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வருது, இங்கே 52 வருதா? ஸோ 150 யூனிட்ஸ் வந்து 3600னா 52 யூனிட்ஸ் வந்து என்ன வரும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து 10 கேன்சல் ஆகும், 15 கேன்சல் ஆகும், 24 டைம்ஸ் ஆகும்மா. ஸோ 52 × 24 பண்ணிங்கன்னா என்ன வரும், 1300 மைனஸ் ஒரு 52 பண்ணிங்கன்னா 1248 இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 1248. ஸோ அது வந்து ஒரு கேஸ்லெட் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க பாருங்க, விஷால் அண்ட் வருண் ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் வித் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 1500-1800. ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் 1 இயர் விஷால் அண்ட் வருண் மேட் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் 200-400. ஸோ நம்ம கேபிட்டல் வந்து டைம் ரேஷியோ எழுதிடலாமா? ஸோ விஷால் வருண் ரெண்டு பர்சன்ஸ். ஸோ விஷால் வந்து 1500-1800 இருக்குல்ல, நான் வந்துட்டு கால்குலேஷன் ஈஸிக்காக 100 டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 15-18 இப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஸோ விஷால் வந்து 15 ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு. ஸோ அடுத்து 1 இயர் அப்போ அவர் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறாரு, 200 இன்க்ரீஸ் பண்ணுறாரா? ஸோ அந்த 200 100 டிவைட் பண்ணி 2 எடுத்துக்கிறேன். ஸோ 15 இப்போ 17 ஆயிருமா? ஸோ 17 × 1 இது வந்து விஷாலுடைய கேபிட்டல் இன்ட்டு டைம் ரேஷியோ. அடுத்து வருண்க்கு வந்து என்ன சொல்கிறாங்க, 1800. ஸோ நான் சொன்ன மாதிரி 100 டிவைட் பண்ணி நான் 18 எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் இந்த 18 தான் இருக்கும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. செகண்ட் இயரில் வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாருன்னா 400 100 டிவைட் பண்ணி 4 எடுத்துக்கணும். ஸோ 18+4 22 ஆயிரும் செகண்ட் இயரில். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இப்போ ரெண்டு பேருடைய கேபிட்டல் வந்து டைம் ரிஷ் ஆயிடுச்சா, இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருங்க. 15, 17, 32 இது வந்துட்டு 18, 22, 40 ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், இது வந்து 4 times, இது 5 times போகுமா? ஓகே. இப்போ யார் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் சொல்கிறாங்க, விஷால் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர். ஸோ அதனால அவர் வந்து 20% ப்ராஃபிட் வந்து சேலரியாக எடுத்துக்கிறாரு, ரிமைனிங் 80% ப்ராஃபிட்டை தான் இந்த 4:9 ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. ஓகேவா? இந்த மெத்தட்ஸ் இந்த சம்மு சால்வ் பண்ண, இது வந்து ஆக்சுவலாக ஒரு பிரிலிம்ஸோட கொஸ்டின்னு, இது வந்து ஒரு 2-3 மெத்தட் இருக்கு. ஓகேவா? நான் ரொம்ப ஈஸியாக நினைக்கிற மெத்தட் எது அப்படின்னா, ஸோ அந்த மெத்தட் தான் நான் இந்த மாதிரி இதுக்கு சால்வ் பண்ணேன். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யாருடைய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்ஸ் யாராவது விஷால் அவுட் ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் 9000. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் சொல்லிட்டாங்க 9000, அதுலேருந்து நம்ம விஷாலோடையதை கண்டுபிடிக்கணும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அந்த வேல்யூ தான் ஏ சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ விஷாலுடைய டோட்டல் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ விஷாலுடைய அவர் வந்து 20% சேலரியா, ஸோ 1/5 வந்து சேலரியாக போயிடும், ப்ளஸ் ரிமைனிங் வந்து 4/5 இருக்குமா, 80%. இதில் விஷாலுடைய பார்ட் வந்து எவ்வளோ, 4/9. ஸோ அதாவது இந்த ரெண்டும் சேர்ந்து தான் விஷாலுடைய டோட்டல் ப்ராஃபிட் ஷேராக இருக்கும். அதாவது அந்த 20% சேலரி போக ரிமைனிங் இருக்க அந்த 80%ல விஷாலுடைய ஷேர் வந்துட்டு 4:9. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், மேலே 16 வரும், இங்கிட்ட 9 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 16+9 25, கீழே வந்து 5×9 45 வரும். ஸோ இதுதான் வந்துட்டு விஷாலுடைய
சாரி விஷாலுடைய ஷேர். ஸோ இந்த 45 யூனிட்ஸோட வேல்யூ தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க நமக்கு 9000 சொல்லியிருக்காங்க. அப்போ விஷால் வந்து 25 யூனிட்ஸ் வந்து என்ன வரும், ஸோ அப்படி இன்ட்டு 200 ஆகுது, இன்ட்டு 200 பண்ணியா 5000 வரும். ஸோ ஏ உடைய வேல்யூ வந்து 5000. ஸோ இந்த ஸ்டெப்பு புரியுதா, ஒரே ஸ்டெப்பு தான், 20% சேலரின்னு சொல்றாங்க ஓகேவா. ஸோ ஃப்ராக்ஷன் எழுதுங்க 1/5. இந்த 20% சேலரி போக அவருக்கு என்ன ப்ராஃபிட் ஷேர் கிடைக்குது, ஸோ 20% போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 80% இருக்கும். அந்த 80%ல அவர் விஷாலுடைய ஷேர் மட்டும் 4/9. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் விஷாலுடைய டோட்டல் ப்ராஃபிட். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 25/45 வருது, அதாவது டோட்டல் ப்ராஃபிட் 45 வந்து 9000 ஈக்குவல். அப்போ 25% எதுக்கு வரும், 5000 ஈக்குவல் வரும். ஸோ ஏன்ற வேல்யூ வந்து 5000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வருண் இன்வெஸ்டட், வருண் இன்னொரு பர்சன் பற்றி சொல்கிறாங்க, சரி அந்த செகண்ட் பர்சன். ஸோ வருண் இன்வெஸ்டட் ஹிஸ் ப்ராஃபிட் ஷேர் இன் அ ஸ்கீம். ஸோ டோட்டல் 9000, அதில் விஷாலுடையது வந்து 5000. அப்போ வருண்க்கு எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் 4000 இருக்கா. ஸோ வருணுடைய ப்ராஃபிட் வந்து 4000. அந்த வருண் வந்து இந்த 4000 என்ன பண்ணுறாரு, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் சிஐயில் கொடுக்குறாரு 3 இயர்ஸ்க்கு. ஸோ ரேட் வந்து 10% சிஐ, டைம் வந்து 3 இயர்ஸ், 3 இயர்ஸ் காம்பவுண்டட் ஆன்வலி. இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஆன்வலி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, காம்பவுண்ட் ஆகுது அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஏர்ன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பி, இன்ட்ரெஸ்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ 10%க்கு 3 இயர்ஸ்னால் அப் டு 25 வரைக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லணும், 33.1%, அதாவது அந்த ஓவரால் 3 இயர்க்கும் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்து 33.1%. 10% ஃபார் 3 இயர்ஸ்னா, இதுவே 20% ஃபார் 3 இயர்ஸ்னா 72.8, 20% ஃபார் 2 இயர்ஸ்னா 44. ஸோ இந்த மாதிரி இந்த பேசிக் வேல்யூ அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற வேல்யூஸ் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ 4000ல 33.1% எவ்வளோ வரும், ஸோ 40 × 33.1 வருமா. ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ 4 × 331 என்ன வரும், 1200 1320 1324 வரும். ஸோ இதுதான் அவருக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதுதான் வந்து பி. ஸோ பியோட வேல்யூ வந்து 1324. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, விசால் ஸ்பெண்ட் 30% and 25% ஆஃப் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஹிம் ஆஸ் அ ப்ராஃபிட் சார் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ இந்த 1% இருக்கிறதுல விஷால், அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ, 5000. இந்த 5000ல 30% வந்து என்டர்டைன்மெண்ட்க்கும் 25% வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கும் செலவு பண்ணுறாரு. அவுட் ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட் ஹீ கேவ் 1/3 டு ஹிஸ் மதர் அண்ட் வாஸ் லெஃப்ட் வித் ருபீஸ் சி. ஸோ அந்த ரிமைனிங் இருக்க அமௌண்ட் சி எவ்வளோன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 5000ல டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 30%. இன்னொன்று வந்து என்ன இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டுக்கு 30%, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 25%. ஸோ டோட்டலாக 55% போயிடுச்சா. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் கேட்டால் 45% இருக்குது. ஸோ அந்த 45%ல 1/3 வந்து மதருக்கு கொடுத்துறாரு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 45% இருக்குது. 45%னா நீங்கள் ஃப்ராக்ஷனில் எழுதுனீங்கன்னா என்ன வரும், 9/20 வரும். இந்த 45%ல மதருக்கு ரிமைனிங் இருக்குது 45%, அதில் 1/3 மதருக்கு கொடுத்துறாரு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், அவர்கிட்ட 2/3 இருக்குமா. ஸோ × 2/3. ஸோ ரிமைனிங் இருக்க அமௌண்ட் தான் சி. இந்த வேல்யூலாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலே உங்களுக்கு சி கிடச்சிடும். சி வந்து என்ன வரும், 0/0 கேன்சல் ஆயிரும், இது 3 இது 1 கேன்சல் ஆயிரும். ஸோ 3 × 500 1500 இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவருடைய சேவிங்ஸ் ஓகேவா. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச 3 வேல்யூ, ஏ வந்துட்டு 5000, பி வந்துட்டு 1324, சி வந்து 1500. ஆக்சுவலாக நான் இன்னொரு ரெண்டு மெத்தட் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல அந்த விஷாலுடைய ஷேரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ 4:5 வந்துச்சுல்ல, ஆக்சுவலாக 32:14 வந்துச்சுல, நீங்கள் அதையே வந்துட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களுடைய கேபிட்டல் இன்ட் டைம் ரேஷியோ வந்து 32:40 ஓகேவா. ஸோ இது வந்துட்டு டோட்டல் எவ்வளோ வருது, 72, அதாவது ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்கல்ல. ஸோ ரேஷியோவில் பிரித்த ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 72 வருதா. ஸோ நமக்கு 100%ல எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரேஷியோவில் பிரிக்கிறதா சொன்னாங்க, 20% சேலரி போக ரிமைனிங் இருக்க 80% தான் ரேஷியோவில் பிரிக்கிறதா சொன்னாங்க. ஸோ இந்த 72 வேல்யூ வந்து 80%னா உங்களுக்கு 20% வந்து என்ன வரும்,
சோ அப்படி இன்டு சாரி டிவைடட் பை 4 பண்ணீங்கன்னா 18 யூனிட்ஸ் வருமா அப்போ இந்த 18 வந்து யாருக்கு போகும் இந்த விசாலுக்கு சாலரியா போகும் சோ விசாலோட பார்ட் வந்து 32 + 18 அவருடையது அப்படியே தான் இருக்கும் சோ 50:40 வரும் சோ 5:4 னு வரும் ஃபைனலா प्रॉफिट ரேஷியோ சோ அப்ப வந்துட்டு டோட்டல் 9 யூனிட்ஸ் வந்து 9000 அப்ப 5 யூனிட்ஸ் வந்து 5000 சோ வருணுடையது வந்து 4000 சோ இதே தான் நமக்கு இங்கேயும் கிடைச்சது ஓகேவா சோ எனக்கு पर्सनலா இந்த மெத்தடோட இந்த மெத்தட் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் சோ அதனால தான் நான் இத சஜஸ்ட் பண்ணேன் ஓகேவா சோ ஆன்சர் வந்து 5000 4000